முதல்ல தமிழக அரசுக்கும் மாண்புமிகு அமைச்சர் ஐயா கடம்பூர் ராஜா ஐயா அவர்களுக்கும் அமைச்சர் வீரமணி ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ரீவேம்ப், இது நிறைய பேர் ஸ்ட்ரைக்கு, நிறைய பேர் ஷட் டவுன், திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு ரீவேம்ப். தமிழ் சினிமா துறையை முறைப்படுத்துறதுக்காக ஒரு காலகட்டம், கிட்டத்தட்ட 48 நாட்கள் வந்து படப்பிடிப்பு இல்லாமல், 30 நாட்கள் படப்பிடிப்பு இல்லாமல், 48 நாட்கள் பட வெளியீடு இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம். இது எதுக்காகன்றது நரிமுறை நாங்கள் சொல்லியிருக்கோம். முதல்ல இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து தயாரிப்பாளர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த காசை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளர் வந்து அவங்க ரிலீஸை தள்ளி வச்சு இது கண்டிப்பாக இது முறைப்படுத்தி இது செயல்படுத்தி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணால் டெஃபினட்டாக அதுக்கு பலன் உண்டு அப்படின்னு நம்பி எல்லா தயாரிப்பாளர்களும் நம்பின அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் தலைவர் பெப்சி தலைவர் செல்லமணி சார், அவருக்கு முக்கியமாக நன்றி தெரிவிச்சுக்கணும். பெப்சி தொழிலாளர்களுக்கு நாங்கள் வந்து நன்றியை சொல்கிறத விட கடமைப்பட்டிருக்கோம். எங்களோட உறுதுணையந்து இந்த விஷயம் சாதிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து மேற்கொண்டு இன்னும் நாங்கள் இதுக்காக ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு சொன்னவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். தயாரிப்பாளர் சங்கமாக அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போது குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து நேற்று வாக்குவாதமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் செக்ரட்டரியேட்டில் உட்காந்து பேசப்பட்ட விஷயங்கள். இதில் நாங்கள் மெயினாக ஒரு குறிக்கோள் என்னென்னா, இந்த டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் இருக்கிற ஸ்க்ரீன்ஸ், இதில் ஸ்க்ரீன்ஸ்னு சொல்லும்போது இ சினிமா டி சினிமான்னு இருக்கும், அதில் பெரும்பாலும் ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வந்து அவங்க அதாவது ஒப்பந்தத்தில் இருந்தது. இந்த விஷயம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 4 வருஷமாக போராடிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகிகள் இந்த பிரச்சனையை இப்போ வந்து கையில் எடுத்து இதுக்கான ஒரு தீர்வு கொண்டு வரணுன்றதுக்காக முயற்சி எடுத்து நேற்று வந்து இந்த 1112 தியேட்டரில் வந்து கிட்டத்தட்ட 550 தியேட்டரில் இருக்கிற இ சினிமான்ற ஒரு விஷயத்தில் 50% சலுகை வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இது ஆல்மோஸ்ட் 21,000 ஒரு ஃபுல் ரன் அப்படின்ட்டு தியேட்டர் ஒரு ப்ரொடியூசருக்கு சொல்லப்படும் போது 21,000 10,000 ரூபாய் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. வாரத்துக்கு கட்டணம் வந்து 5,000 ரூபாய் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இது வந்து கண்டிப்பாக சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அமையும், பொருளாதாரமாக. அண்ட் ஒரு ஷோக்கு 250 ரூபான்றது ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இந்த விஷயம் வந்து நாட் ஜஸ்ட் இந்த வர்ச்சுவல் பிரிண்ட் ஃப்ரீ அந்த ஃபீ அதுக்காக மட்டும் இந்த போராட்டம் அப்படி இல்லை, எல்லா வகையிலையும் இந்த தமிழ் சினிமாவை முறையப்படுத்தணுன்றதுக்காக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு பி 100% டிரான்ஸ்பரண்ட். 100% டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லும்போது எவ்ரி திங் ஃப்ரம் ஜூன் 1st வில் பி கம்ப்யூட்டரைஸ்ட். அதாவது எல்லா திரையரங்குகளும் ஃப்ரம் ஏ சென்டர்லேருந்து சி சென்டர் வரைக்கும் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் டிக்கெட்டிங் அமுல்படுத்தி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து சென்ட்ரலைஸ்டாக கொண்டு வந்து ஒவ்வொரு திரைப்படம் எவ்வளோ எந்த தியேட்டரில் எவ்வளோ கட்டணம் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்ற மானிட்டரைசேஷன் வந்து அமுல்படுத்த போகிறோம். ரெண்டாவது வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், இது நாங்கள் தனிப்பட்ட ஏதோ 4 பேருக்கு சொன்ன கருத்தில், இது மக்கள் மத்தியிலே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா கட்டணம் ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை, அது ஒரு பாரமாக இருந்ததுனால நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் சார்பாக அது ஒரு விண்ணப்பமாக வச்சு அது வந்து கவர்மெண்ட்டே வந்து ட்ரெயின் டிக்கெட் எப்படி சப்சிடைசிங் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இது சப்சிடைசிங் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம். அதே சமயத்தில் ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஒரு முயற்சி எடுத்து எங்கிட்டே ஒரு ஆன்லைன் டிக்கெட்டிங் சர்வர் வச்சு அது வெறும் எவ்வளோ கம்மியாக, அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கேட்வே சார்ஜ் 2 ரூபானா கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 ரூபீஸ் வந்து ஒரு டிரான்சாக்ஷன், ட்ரெயினில் எப்படி ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு கட்டணம் கொடுக்குறோமோ அதே மாதிரி 4 to 5 ரூபீஸ் வைக்கணுன்றது எங்களோட கோரிக்கையை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க.
அது வந்து கூடிய சீக்கிரம் அமல்படுத்துகிறோம், அதுக்கான வேலைகள் தொடங்கியாச்சு. அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் டிக்கெட்ஸ், மக்கள் மறுபடி அவங்க மேலே மேற்கொண்டு அந்த கட்டண பாரத்தை இன்னும் சுமக்காமல் அதை எப்படி வந்து அவங்கள அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், தியேட்டருக்கு வரணுன்ற நோக்கத்தில் வந்து இப்போ இருக்கிற கட்டணம் 50 ருபீஸ் 250 ஹையஸ்ட் ஸ்லாப் இருக்குது. ஆனால் அதில் வந்து இன்றைக்கி ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் டிக்கெட் ரேட்டிங் அக்கார்டிங் டு த ஸ்லாப் ரேட், ஒரு ஏபிசி கேட்டகரி, சின்ன படம், மீடியம் படம், பெரிய படம்ன்ற வகையில் ஒரு சின்ன படம் ஒரு வேளை 50 ரூபா தான் கட்டணம் வைக்கணும்னா 50 ரூபா வச்சு அந்த அது அது வந்து செயல்படுத்த முடியும். அதே சமயத்தில் 150 ரூபாக்கு மேலே எங்கேயுமே டிக்கெட் விற்பனை வந்து கூடுதலாக எங்கேயுமே விற்கப்படாது. அது மானிட்டரைஸ் பண்ணுறதுக்கு திரையரங்க உரிமையாளர்களும் அவங்க ஒற்றுமையாக இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ தே வில் பி 100% ட்ரான்ஸ்பரன்சி இன் தமிழ் சினிமா. இதுதான் வந்து பிகாஸ் மெயின்லி ரெண்டு வகையாக, ஒன்று மக்கள் தியேட்டருக்கு வரணும், அதே சமயத்தில் தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களோட எல்லா கோரிக்கைகள், அதாவது கோரிக்கைகள்னால் எப்படி மேற்கொண்டு இந்த துறையை வந்து வலுப்படுத்துறதுக்காக என்னென்ன பண்ணணுன்றது அவங்க எதிர்பார்த்தாங்களோ, எஸ்பெஷலி சின்ன தயாரிப்பாளர்கள், அது எல்லாமே வந்து அந்த கோரிக்கைகள் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் பேசி அரசாங்கத்தோட ஒத்துழைப்போடு இன்றைக்கி வந்து நடைமுறை செயல் கொண்டு வர போகிறோம். அண்டு இந்த டி சினிமா மீதி தியேட்டர்கள், அந்த டி சினிமான்னு சொல்கிற தியேட்டர்கள் மல்டிப்ளெக்ஸ் ஆகட்டும், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்த போகிறோம். திரையரங்க உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக அதில் செயல்பட போகிறோம். ஸோ திஸ் இஸ் இது வந்து மோர் தென் நாங்கள் இது ஒரு வெற்றி, இது ஒரு விக்ட்ரி அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து நாங்கள் நினச்சது வந்து கண்டிப்பாக அந்த எண்டு கன்சியூமருக்கும் சரி கண்டென்ட் ப்ரொவைடருக்கும் சரி ரெண்டு பேருக்கும் சாதகமாக அமையிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஹோம் செக்ரட்டரி சாருக்கும், நாங்கள் இந்த சீஃப் செக்ரட்டரிக்கும், எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது இந்த விஷயம் வந்து டோட்டலாக டு பி மானிட்டரைஸ் அண்ட் டு பி எக்ஸிக்யூட்டட் இட் வில் டேக் அஸ் எக்ஸாக்ட்லி 1 மந்த். ஸோ இப்போது ரிலீஸ் வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி இனிமேல் வந்து அடுத்த மார்ச் 30 தேதி 2019 வரைக்கும் என்னென்ன திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஸ்கெட்யூல் வந்து இப்போவே அந்தந்த தயாரிப்பாளர் பதிவு பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி போட போகிறோம். ஸோ தட் தே வில் பி கிளாரிட்டி, தே வில் பி நோ கிளாஷ், அண்ட் தே வில் பி ரிலீஸ் ரிலீஸ் ரெகுலேஷன் எப்படியோ அதே மாதிரி தியேட்டர் ரெகுலேஷன் இருக்கும். எல்லா தியேட்டர்களும் ஒரு படம் போடாமல் ஒரே ஒரு வாரம் வந்து ஒரு பெரிய படமும் ஒரு சின்ன படமும் இடம்பெறுற மாதிரி கண்டிப்பாக வந்து இது செய்ய போகிறோம். இதெல்லாம் முறைப்படுத்தணுன்றது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக நாங்கள் ஆலோசனை பண்ணி இது வந்து இன்றைக்கி வந்து கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கி ஷூட்டிங்கிற விஷயம் வந்து நாங்கள் ஒரு விஷயம் எல்லா தயாரிப்பாளருக்கும் ஒரு விண்ணப்பமாக வச்சுருக்கோம். எல்லா அக்ரிமெண்ட்ஸும் தயவுசெய்து கொண்டு வந்து எல்லா முறைப்படி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஷூட்டிங்கை தொடங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் மேபி வெள்ளிக்கிழமையிலேருந்து ஷூட்டிங் தொடங்குறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கும். அண்ட் த ஃபர்ஸ்ட் கிராண்ட் ரிலீஸ் ஆஃப் தமிழ் சினிமா ஆஃப்டர் திஸ் ஷட் இந்த ரீவேம் மர்க்கரி திரைப்படம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்து ஒரு கிராண்ட் ரிலீஸாக வந்து வெளியிட போகிறாங்க. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் எல்லா திரையரங்குகளும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோலாகலமான ஒரு ரிலீஸாக ஐ விஷ் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் ஐ விஷ் கார்த்திகேயன் அந்த தயாரிப்பாளர் ரொம்ப நன்றி, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். ஏன்னா அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த திரைப்படத்தை இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ண முடியும். அதே போல் ரெண்டு சின்ன திரைப்படங்களுக்கும் வந்து இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஏன்னா ஒரு வரிசைன்னு வச்சுருக்கோம், நிறைய பேர் 40 நாளில் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தனுஷுக்கும் வண்டர் பார் ஃபிலிம்ஸுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கும் நான் மனசார நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். லைகா நிறுவனம் திரு சுபாஷ் கரனுக்கும் கருணா சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு இவங்க எல்லாரும் ஒத்துழைச்சதுனால தான் நாங்கள் நினச்சது சாதிக்க முடிஞ்சது.
ஸோ ஷூட்டிங்கும் தொடங்க போகுது அண்ட் அட் த சேம் டைம் ரிலீஸஸ் வில் கண்டினியூ அண்ட் வி வில் சி ட்ரான்ஸ்பரன்சி இன் தமிழ் சினிமா வெரி சூன் 100% ட்ரான்ஸ்பரன்சி. பத்திரிகையாளர்களுக்கு அனைத்து பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஷூட்டிங் மட்டும் இல்லை, எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது, எந்த ஒரு ஆடியோ ரிலீஸோ, எந்த ஒரு ஒரு சினிமா சார்ந்த விஷயம், சினிமா சார்ந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு விண்ணப்பம் பிஆர்ஓ யூனியனுக்கும் வச்சுருந்தோம். ஸோ பிஆர்ஓ யூனியனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம் மற்ற அனைத்து சங்கங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து ஒவ்வொரு சங்கத்துக்கு ஒரு விண்ணப்பமாக வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பிரிங் அபவுட் அ வெரி வெரி ஸ்ட்ரக்சரைஸ்டு இண்டஸ்ட்ரி. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வில் பி வெரி வெரி ஸ்ட்ரக்சரைஸ்ட் அண்ட் ஃபார் தட் எல்லாரும் ஒத்துழைச்சதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அக்ரிமெண்ட்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அக்ரிமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலேருந்து படப்பிடிப்பு தொடங்கும், அதுதான் அறிவிச்சிருக்கோம் இன்னைக்கு தயாரிப்பாளர்கள். இன்னும் ரெண்டு சின்ன படங்கள் வந்து அவங்க ரெடியா, ஏன்னா இப்போ மெர்க்குரி வந்து என்ன என்ன விஷயம்னா எல்லா ஊர்லயும் ரிலீஸ் ஆகி வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகாம ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஸோ தேர் ரெடி டு ரிலீஸ். ஏன்னா அது நான் சொல்லக்கூடாது, பட் அஃப்கோர்ஸ் பைரசியில் அது வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக. ஸோ மற்ற திரைப்படங்கள் வந்து சில பேர் எஃப்எம்எஸ் ரிலீஸ்ன்னு இருக்கும், ஏன்னா தே ஹாவ் டு ஃபெசிலிட்டேட் த எஃப்எம்எஸ் ரிலீஸ் ப்ரமோஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க ரெடினா வி ஆர் ரெடி டு கோ வித் டூ மோர் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ. யார் யார் இல்ல அவங்க கேள்வி அப்படின்னா, இப்ப காவிரி பிரச்சனைக்காக ஐபிஎல் நடத்தினா டைவர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஐபிஎல் தமிழ்நாட்டிலயும் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்ப படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அது போன்ற பாதிக்கப்படுற வாய்ப்பு இருக்கிறது, இதனால படங்கள் வெளியிடுறது வந்து தள்ளி வைக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அது அரசாங்கத்துக்கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்கணும். தமிழக அரசாங்கம் வந்து நேத்து தான் பேச்சுவார்த்தை முடிஞ்சது, தமிழக அரசாங்கம் தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். No, that's what I'm saying. We are producer council, we are not government. So government has to decide this issue. அதுதான் கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட்டிங் சொன்னால் அதுதான் வந்து சென்ட்ரலைஸ்டு. இங்கே அங்கே அங்கே ஒவ்வொரு நபர் வந்து தியேட்டருக்குள்ளே போகும்போது அந்த ஹெட் கவுண்ட்னு சொல்லுவாங்க, அதை பாம்பேலலாம் சில இடத்துல நியமிச்சிருக்காங்க, அதை வந்து செஞ்சுருக்கோம். சரி, அதுதான் சொல்கிறேன், இது வந்து நிறைய பேருக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிறது கொஞ்சம் நாட்கள் ஆகும், பட் இது வந்து எல்லா அமைப்புகளும் வந்து ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இது பேசிக்காக வந்து நாட் டு ஆக்சுவலி மக்கள் மேலே திணிக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் ஏன் அதுதான் அது வந்து நாலு பேர் வந்து திரையரங்க உரிமையாளர்கள் சார்பா, அதுக்கப்புறம் விநியோகஸ்தர்கள் சார்பா, அப்புறம் தயாரிப்பாளர்கள் சார்பா, அப்புறம் பெப்சி சார்பா, இது எல்லா அமைப்புகளும் உட்காந்து ரிலீஸ் ரெகுலேஷன் அப்படின்னு வரும்போது, இப்போ கிட்டத்தட்ட January 26th ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சில படங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ டிக் டிக் டிக்கு, அப்புறம் கீ திரைப்படம், நிறைய திரைப்படம், சின்ன திரைப்படங்கள், என் திரைப்படமே இன்னும் ஹோல்டில் இருக்கு. அது வந்து அது முறைப்படுத்துறதுக்கு வி ஹாவ் தட் கியூ சிஸ்டம். அந்த கியூ சிஸ்டம் படி தான் வந்து இட் வில் ரிலீஸ் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ். அதனால தான் இப்போ இந்த ஒரு மாதம் வந்து இட் வில் பி எ லிட்டில் டிஃபிகல்ட், அது வந்து அக்கார்டிங் டு த கியூ சிஸ்டம் போகும். பட் செகண்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் என்ன ஆகும்னா ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து August 15th வந்து நாங்கள் இப்போவே சொல்லிவிடுவோம், யார் வந்து August 15th வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ இப்போவே பதிவு பண்ணிவிடுங்க. ஸோ ரெண்டு திரைப்படம் வந்து August 15th பெரிய படங்களில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தட் மீன்ஸ் வி நோ தட் இத்தனை ஸ்க்ரீன்ஸ் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியிட போகுது. ஸோ ஒரு சின்ன திரைப்படம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் தீபாவளிக்கு, அதே மாதிரி பண்டிகை, இப்போ 14 பண்டிகை நாட்கள் இருக்குது, அந்த 14 பண்டிகை நாட்கள் உட்பட மற்ற வாரங்கள் வந்து வி ஆர் கிவிங் தி ஆப்ஷன் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இப்போவே பிளாக் பண்ணிக்கிறதுக்கு.
ஸோ வி வில் அனௌன்ஸ். இப்போ நான் இப்போ யாராவது ஜனவரி 14th வந்து என் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இன்றைக்கே அவங்க அறிவிக்கலாம். ஸோ பதிவாயிடும். ஸோ இஃப் யூ ஆர் அனேபிள் டு ரிலீஸ்னா அது வந்து இட் வில் ஜம்ப் த க்யூ, த நெக்ஸ்ட் ஃபில்ம் வில் கெட். ஸ்ட்ரைக் டைம்ல முக்கியமா பேசப்பட்டது நடிகர்களினுடைய சம்பளம். ஏன்னா நடிகர்களுடைய சம்பளம் ரொம்ப அதிகமா இருக்குது, தயாரிப்பாளர்கள் மிக மோசமான அளவில் பாதிக்கப்படுறாங்க, நீங்க கூட சொல்லியிருந்தீங்க. அது தொடர்பாக முடிவு எதுவும் எடுக்கப்பட்டிருக்கிறது? வெள்ளிக்கிழமை வந்து எல்லா நடிகர்களும் சந்திக்கிறோம், சனிக்கிழமை வந்து எல்லா நடிகர்களும் நடிகர் சங்கம் சார்பாக வந்து அழைப்பு கொடுத்து எல்லாரும் சந்திக்கிறோம். நான் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக அவங்க கேட்ட கோரிக்கைகள் வந்து இப்போ பரிசீலனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சி, திஸ் இஸ் ஒன் திங், லெட் அஸ் பீங் ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் த ஆன்சர் வில் கம் கரெக்ட்லி அபவுட் ஆர்டிஸ்டோட சம்பளம் ஜாஸ்தி இருக்குது, ஆர்டிஸ்டோட சம்பளம் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு ஆன்சர் வந்து டெஃபினட்டாக வந்து we will give it to you in a few months time, but Saturday meeting அப்புறம் நாங்க உங்களுக்கு சொல்றோம். நடிகர் சங்கத்தினுடைய கூட்டமா இல்ல முன்னணி நடிகர் சங்கம்? நடிகர் சங்க சார்பா எல்லா நடிகர்களும் வந்து we are going to meet up. சார், காலா விஸ்வரூபம் எப்ப ரிலீஸ் ஆகும் சார்? விஸ்வரூபம் 2 வந்து இட்ஸ் a சேம் காலா மாதிரி வந்து ரெண்டுமே வந்து ஆல் இந்தியா பான் இந்தியா ரிலீஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து கமல் சார் வந்து மே மாதம் வந்து பிளான் பண்ணுறதா இருந்தது. இப்போ வந்து அதான் நான் சொன்னேன்ல, இப்போ இன்னைக்கு தான் வந்து முடிவு எடுக்கிறோம். நாளைக்கு நாளை கழிச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டி வந்து மீட் பண்ணோடனே அந்த படம் முடிவு எடுக்கப்படும். காலா படம் வந்து இப்போது தள்ளி போனதுனால அவங்க வந்து அறிவிக்கணும், அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும், நம்ம சொல்லக்கூடாது அவங்க எப்போன்றது. ஏன்னா இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்கும்போது டெஃபினட்டாக அந்த நிறுவனம் வந்து கண்டிப்பாக அவங்க அவங்க என்ன தேதியில் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்றது அவங்க விண்ணப்பம் வைக்கும்போது வி கேன் டாக் அபௌட். இல்லை இல்லை, சி, வி ஹவ் ஸ்டார்டட் அவர் ஓன் மாஸ்டரிங் யூனிட். 3 மாஸ்டரிங் யூனிட் நாங்களே வந்து இப்போ போட்டிருக்கோம். இனிமேட் ஃபிலிம் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் ஒன்லி வில் கிவ் த கண்டென்ட் ஃபார் மாஸ்டரிங் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் தான் செய்யப்படும். ஸோ வி ஹாவ் அதர் டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஐ தேங்க் தெம், ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் ஜூரிங் திஸ் டைம். ஏரோக்ஸ் அனீஷ்லேருந்து எல்லாரும் வந்து இதில் இடம்பெற்றிருக்காங்க. ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் டெஃபினட்டாக வந்து திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி அ மொனோப்ளைஸ்டு சினாரியோ, திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஃப்ரீ மார்க்கெட் சினாரியோ. அது நாங்கள் முறைப்படுத்த முடியாது, அது கவர்மெண்ட் எப்படி பார்க்கிங் ரெகுலேஷன் முறைப்படுத்துனாங்களோ அது வந்து கவர்மெண்ட் தான் முறைப்படுத்தும். கோரிக்கை இல்லை, நாங்கள் வைக்கல. விற்க முடியாதுங்க, ஏன்னா கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட்டிங். ஒருவேளைன்னா ஸ்குவாடு வச்சுருக்கோம் ப்ரொடியூசர் கவுன்சில் சார்பாக, ப்ரொடியூசர் கவுன்சில் சார்பாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து எப்படி ஃப்ளைங் ஸ்குவாட் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி வச்சு கண்டிப்பாக வந்து அது அது ரெகுலரைஸ் பண்ணுறது. சரி, ஒரு நம்பிக்கை தான், திரையரங்க உரிமையாளர்கள் வந்து ஒரு ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது அவங்க மேலே நம்பிக்கை இருக்கணும். அவங்க அவங்க வந்து கண்டிப்பாக அது அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். என்ன பிரச்சனைனா அது பொதுக்குழுல வந்து உட்கார்ந்து பேசி அது முடிவு பண்ணலாம் நினைச்சோம். பொதுக்குழுல வந்து சில சலசலப்பு நடந்ததுனால பொதுக்குழு வந்து we had to stop it சீக்கிரமா முடிஞ்சிச்சு. இப்போ இந்த விஷயமா கேட்ட என்ன, 45 நாள் நாங்க ஷூட்டிங் நிறுத்தி இருக்கோம், படப்பிடிப்பு ஆரம்பிக்க போறோம், இது சம்பந்தமான அது தனியா நீங்க பேசி விட்டு வச்சீங்க. இந்த மீட்டிங்ல வந்து இது சம்பந்தமான விஷயங்களா தான் நல்லா இருக்கும், ஏன்னா இதுதான் இப்ப எங்களோட வேலை, இதுதான் வேதனை. இது வந்து முதல்ல இருந்தா நல்லா இருக்கும். இல்லம்ம, இது இண்டஸ்ட்ரி லாஸ் னு சொல்ல முடியாது. எங்களோட லாஸ் வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். வந்து இழப்புகள் இருக்கும், பட் வார் எதுக்காக பண்றோன்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த போர்ல வந்து அடுத்த தயாரிப்பாளர் தோக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த போர். சோ மேற்கொண்டு லாஸ் ஆகக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் செயல்பட்டு. அதான் சார், நல்ல இண்டஸ்ட்ரி வரும்போது தொழிலாளர்களுக்கு 10 படம் நடக்கும், 20 படம் நடக்கும், அதனால அந்த லாஸ் இதுவாக இருக்கும். நாங்கள் 45 நாள் ஷூட்டிங் நிறுத்தல, எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, தயாரிப்பாளர்களுக்கு எந்த நஷ்டம் இருங்க, வெயிட் வெயிட், கேட்டு கேட்டால் பதில் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் பதில் சொல்லுங்க. ஏன்னா
இந்த சைக்கிள் வந்து படம் எடுக்க இவர் கேட்டாரு வேலை நிறுத்தத்தால் நஷ்டம் வருமானு. வேலை நிறுத்தத்தால் எங்களுக்கு நஷ்டம் வரல, நான் எங்களோட நஷ்டம் வந்து தவிர்க்கப்பட்டது. ஆனால் யாருக்கும் நஷ்டம்னா இன்னைக்கு வந்து எங்க இண்டஸ்ட்ரியை வச்சு சம்பாதிச்சு எல்லாருக்கும் நஷ்டம், எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்ல. வெறும் அலமான எதிர்காலம் நாங்க நினைக்கிறோம். சேவ் ஆகும். Thank you, sir. தென்னிந்திய நடிகர் சங்கமா? வர்த்தக சபையா? அது சேம்பர்ல கேக்கணும்னா எங்களை கேட்டேன். எப்படி கேட்டேன்? நீங்க வந்து 30 ரூபாய் டிக்கெட்டும் இருக்கும், we are not throwing them out of the market or anything. இது வந்து ஆல்டர்னேட்டிவ். எப்படி டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர் 4 பேர் இன்னைக்கு இருக்காங்களோ அதே மாதிரி ஆன்லைன் புக்கிங்லயும் 4 பேர் இருப்பாங்க. ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. The fourth one will be there. மக்கள் முடிவு பண்ணுவாங்க எது கம்மியா இருக்கோ அந்த கட்டணம் அதுதான் ஆப்ரேஷனல். ஐ திங்க் வி வில் ஹேவ் அ விண்டோ ஆஃப் 4 வீக்ஸ் டெஃபினெட்லி ஃப்ரம் ஜூன் 1st வி வில் ஆப்ரேட் திஸ். உசிலம்பட்டிலயோ இல்ல தேனிலயோ வந்து 80 ரூபாய் டிக்கெட் வச்சா போதும் அதிகபட்ச கட்டணம்னா நாங்க வைக்கிறதுக்கு வந்து அதுதான் நாங்க கேட்டிருக்கோம் ஃபிளெக்சிபிலிட்டின்னு. இப்போ ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 150 ரூபாய் நீங்க வந்து தேனிலயோ இல்ல உசிலம்பட்டிலயோ போடியிலோ நீங்க வச்சீங்கன்னா 600 ரூபாய் வச்சு கண்டிப்பா நானே சொல்றேன் இட்ஸ் அ பர்டன். இப்போ இந்த படத்துக்கு வந்தாலும் அடுத்த படத்துக்கு வர முடியாதுல்ல. இது அடுத்த வாரம் படம் தான் பாதிக்கப்படுது. ஸோ எல்லா வாரங்கள் வர படங்கள் வந்து குறைக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. இன்னும் வந்து சன்செட் கிளாஸ் ஒன்னு இருக்கு. இன்னும் 2 வருஷத்துல வந்து சுத்தமாவே விபிஎஃப் இல்லாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஏன்னா வந்து அதுதான் ஹாலிவுட்ல இருக்கிற ஒரு சிஸ்டம். ஸோ இன்றைக்கி வந்து 50% ஆஃப்ன்றது வந்து நாங்கள் எடுத்த மொதல் படி. ஸோ அடுத்தது இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டி சினிமா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ளாட்சி இல்லை லோக்கல் பாடி டாக்ஸ் விண்ணப்பம் வச்சுருக்கோம். அது டெஃபினட்டாக வந்து இப்போ அவங்க பரிசீலனை பண்ணுறாங்க. அமைத்த பிறகு திரையிட படமா? தமிழ்நாடுன்றதுனால We have gone ahead and ஒரே ஒரு கேள்வி. இந்த காவிரி பிரச்சனை தொடர்பாக கர்நாடகத்துல சில நடிகர்களுடைய படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு நாங்க தடை போடுவோம்னு சில அமைப்புகள் அங்க சொல்லியிருக்காங்க. இதனால வந்து நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது தொடர்பாக எதுவும் பேச்சுவார்த்தை நடந்ததற்கான வாய்ப்பு இருக்கிறதா? சரி, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம். 3rd முடிவு எடுக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் 2 ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை பற்றி விவாதித்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அமைப்புகள் வந்து அவங்க எடுக்கிற முடிவுக்கு வந்து நான் வந்து பதில் சொல்ல முடியாது. அது வந்து நாளைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இன்னொரு இண்டஸ்ட்ரி வந்து ஒற்றுமையாக இருக்கிற ஒரு காலகட்டம் அது. ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படாதுன்னு நான் நம்புகிறேன். ஆன்லைன் பைரசி நீங்க தயவுசெய்து அந்த பேரை சொல்லாதீங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த சில நிறுவனங்கள் பேர் சொல்லி ஊர் பூரா பட்டி தொட்டி வரைக்கும் ரீச் ஆயிட்டாங்க.
இது இல்ல 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 அவங்க சோலிய முடிச்சிடலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.